மாமா, சுந்தரி எனக்கு கட்டி கொடுக்கறதுக்காக நான் எந்த வருத்தமும் படல. என்ன மாமா துப்புனு தோணுச்சு? உனக்கு எனக்கு ஆகாதுன்னு சொல்லி கட்டின பொண்டாட்டிய பெத்தவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா ஒரு புருஷங்காரன் எப்படி இருக்கணும்? ஆம்பளைக்கு அழகா அடக்க ஒடக்கமா வீட்டோட இருக்கணும். இல்லையே, இருக்க மாட்டேங்கிறானே. 10 மைல் கஷ்டப்பட்டு சைக்கிள் மிச்சு வந்து நம்ம சுந்தரி அந்த வடிவேலு போய் பாக்குறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பா அத்தாளுக்காக சண்டை போட்டுக்கிட்டாலும் பொண்டாட்டி மேல அக்கறை இருக்குதுன்னு அர்த்தம். புளி போட்டு வளர்க்கனா பால்ச்சம்பு கூட பளிச்சுன்னு ஆயிடும். ஆனா உன் மரமண்டை அப்படியே இருக்க. அப்படிங்கிற? ஆமா. ஏமாமா, ஒரு புருஷ பொண்டாட்டி கரும்பு தோட்டத்துல கசா முசான்னு பேசுனா அதுக்கு என்ன அர்த்தம்? புருஷ பொண்டாட்டிக்குள்ள பிரியம் வளரும். ஐயோ, குழந்தைதான் வளரும். வாழ்க்கப்பட்டவனால அவ வாந்தி எடுத்தா அதுல என்னடா தப்பு? உங்களுக்கு அறிவில்லைன்னு சொன்னா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருது. பின்ன என்ன, வாழா வட்டி வந்த இடத்துல அவ வகுத்துல குழந்தை எப்படி வந்ததுன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்பா வீட்டுக்கு வந்த இடத்துல அவ யாரால அம்மா ஆனா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்படிலாம் கேட்பாங்களா? கேட்பாங்க கேட்பாங்க கேட்பாங்க. இப்படி கேட்கட்டும்னு சொல்லித்தான் உங்க சம்பந்திகாரி சேவை கோழிய தொட்ட கோழிட்டு அனுப்பியிருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் ரெடியா கொண்டாந்து இருக்கேன். வா மச்சா வா, வண்ணாரப்பேட்டை ஊத்திக்கிட்டு கேளேண்டா என்னோட பாட்ட. ஓஹோஹோ, அவனுக்கு 2 கால் இருந்தாடா இனிமே இந்த ஊருக்குள்ள வருவான். முதலாளி, இந்த கலர்ல எங்க அக்கா மக சுந்தரிக்கு ஒரு ஜாக்கெட் அடிச்சா அப்படி நச்சுன்னு இருக்கும். இன்னொரு தடவை உங்க அக்கா மகளை பத்தி கடையில பேசினா செருப்பால் அடிப்பேன். எங்க அக்கா மகளை பத்தி நான் பேசாம கொப்பனா ஏன் பேசுவான்? நீ எல்லாம் பேச்சோட சரிடா வெள்ளங்காதவன. தலைவா என்ன சொல்றீங்க? ஒரு முறை கயிறு கொடுக்குறேன், தொங்குங்கிறேன். தொங்குணுமாமே. ஏன் தலைவா? நம்ம ஊர் வடிவேல உங்க அக்கா மகளை பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆன மறுமாசமே வாந்தி எடுப்பா, போய் அள்ளி போடு. போட்டாங்க எந்திரிக்க மாட்டேன். இப்ப இந்த பஸ்ல ஏறிருக்காங்களா 6 பேரு, அவங்க இறங்கினாதான் நான் எந்திரிப்பேன். இல்ல நான் இங்கே உயிரை விட்டுருவேன். அப்படியா? அவங்க எதுக்கு இறங்கணும்? அவங்க எதுக்கு இறங்கணுமா? 16 வருஷமா எங்க அக்கா மகளை நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். தட் மீன்ஸ் லவ் பண்றேன். அவளை போய் உங்க பொண்ணு பார்க்க போறாங்களாம். விடுவனா? போய் அந்த பக்கம். ஏ, பொண்ணு நிறுத்த 4 பேர் பார்க்கத்தான் செய்வான். அதுக்காக பைத்தியக்காரத்தனா பஸ் கடையில படுத்துறா என்ன அர்த்தம்? என்றியா, 4 பேர் பார்த்தா கவலைப்பட மாட்டையா? என்னை விட சிகப்பா லட்சணமா இருக்கான். அவன் பார்க்க கூடாது. அவன் பார்த்தா எனக்கு ஆபத்து. ஒண்ணு அவனை இறக்கி விடு, இல்லன்னா என் மேல ஏத்துட்டு போய் சொல்லு. அடைந்தால் மகாதேவி, இல்லையே மரண தேவி. பைத்தியக்காரத்தனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னு நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. தூக்கி அடிச்சு ஓரமா போடுங்கயா. தூக்கிடலாரே. அவங்க உன்னை தூக்கல, நானே உன் மேல உருண்டு. ஆடுக்குற பக்கம் மிதிக்கிறாங்களே. என் அக்கா மக சுந்தரிய உயிர் கூட காதலிச்சனே. ஆண்டவர் இருக்கிறது உண்மையா இருந்தா அந்த பசு பாதியிலேயே கவுந்தரண. எவ்வளவு தூரம் போயிருக்கோம்? எங்க அக்கா மக சுந்தரிய கட்டினதும் இல்லாம எனக்கு முன்னாடியே போஸ் குடுக்கறான். அதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன அழுவுற? வாய முடிக்கிட்டு காஜா போடு. எல்லாம் தச்சிரும். தச்சு தச்சாலும் பரவாயில்ல தலைவா, என்னால தோல்வியை ஜீரணிக்க முடியல. சோடா வாங்கி தரேன், சாப்பிடு. எதுக்கு? ஜீரணம் ஆகிறதுக்கு. ஐயோ, ஐயா வயிறு பத்தி எரியுதே. கணக்குல தம்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடு. சக்கரையே போட மாட்டாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்கரை போட மாட்டாங்களா? வீட்டுலதான் சக்கரை இருக்கு, அந்த போய் போட்டுக்குவாங்களா? ஒண்ணு வேணாடா, ஒரே தலைவலியா இருக்கு. வீட்டுக்கு போறாங்க, சாப்பிட்டுக்கிறேன். முதல்லதான் வீட்டுக்கு போனாதான் தலைவலின்னு சொல்லுவ, இப்போ வீட்டுல இருந்து வந்த உடனே தலைவலின்னு சொல்றியா? ஏன் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அவனுக்குடா,
வீட்டு வரையும் போயிட்டு வந்துடுறேன்டா. ஏய் தலைவலியா இருக்க, வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்டு வரேன்னு சொன்னல. சின்ன பசங்க மாதிரி ஏய், நான் குடும்பஸ்தன்டா. ஏய், எங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், எங்களுக்கும் தலைவலி வரும், அப்ப நாங்களும் அடிக்கடி வீட்டுக்கு போய் டீயை சாப்பிடுவோம். இல்லடா என்னடா, வேலையே வேணா ஒண்ணு வேணையா, நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏண்டா அவங்கிட்ட சக்கரை எங்க இருக்குன்னு சொன்ன? அவன் வீட்டுல இருக்குன்னு சொன்ன. சொல்லுவாடா சொல்லுவ. புள்ளியார மாதிரி நிக்கிறிய, இப்ப என்ன ஏதுன்னு கேளுப்போ. கேட்டுட்டுமா? கேளுங்கற. மறுவாதியா சொல்றேன், மாப்பிள்ள வீட்டுக்காரன் எவனா இருந்தாலும் சரி, இலையில கைய வைக்க கூடாது. ஏண்டா டேய், உங்க வீட்டு கல்யாணங்களுக்கு 50, 100, 200 எவ்வளவோ கொடுத்த ரோஷக்காரன் தானா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன், இது என் குடும்பத்தில் நடக்கிற ஒரே ஒரு விசேஷம். நான் கொடுத்ததை எப்ப திரும்ப வசூல் பண்றது? ஒழுங்கா மொய் எழுதுறதா இருந்தா இலையில கைய வையுங்க, இல்ல எந்திரிச்சு கைய கழுவிட்டு திரும்பி பார்க்காம ஓடி போங்க. எந்திரிங்களா? எந்திரிங்க. நான் சொன்னது கரெக்டா? என்ன பொசை கிடப்பதமா பேசுற? ராத்திரிய மொய் பணம் கொடுத்தா சொல்றான்ல எங்கடாது? எனக்கு தெரியாது. நான் இல்லையாது, பூனை இல்லையாது, சொல்லி போடுவா சொல்றா. உங்க பையன் வடிவேலு தான் நேத்து ராத்திரியே 2500 ரூபாய் மொய் பணத்தை வாங்கி வாங்கி ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பீப்பா பீப்பா. பெரிய பாரதியார் பரம்பரை. ஏயா, நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்க போனியே, உங்க பொண்ணு புடிச்சிருக்கு இல்லையா ஒரு வரை எழுதி போட வேண்டாமா? கோடிக்கு போறத குறிச்சிட்டு உட்காந்துட்டீங்கய்யா. ஏண்டி அவசரப்படுற? நீ நானும் பார்த்தா போதுமா? கல்யாணம் கட்டிக்க போற கழுத கண்ட கண்ட கம்நாட்டி பசங்களோட தெரிஞ்சுகிட்டு இருக்கிறான். இவன் போய் சைட்ல நின்னு அந்த பொண்ணை ஒரு தடவை சைட் அடிச்சிட்டு வந்துட்டா போதும். அப்புறம் கடுதா செய்துக்கு, நானே நேர்ல போய் தகவல் சொல்லிடுறேன். சம்பந்தி அம்மாவையும் பார்த்தா மாதிரி என்னவோ தெரியல, அந்த அம்மா என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாங்க. ஏண்டி அந்த அம்மா உன்ன விட கலர் கொஞ்சம் கூட இல்ல? இதே கலர் இருக்கும். ஐயா தெரியாமத்தான் கேக்குறேன், நீ பொண்ண பாக்க போனியா, பொண்ணோட ஆத்தால பாக்க போனியா? கரவ மாடு மாதிரி தான் கண்ணுக்குட்டி இருக்கும், அதனாலதான் அவங்க அம்மாவை பார்த்தேன். அவங்க அம்மா அப்படியே என் மனசுல நினைத்தாங்க. அவங்க மட்டும் நேர் வகுடுக்கு பயிலா சைடு வகுடு எடுத்திருந்தாங்க, பசுபலட்டி கண்ணாம்பா மாதிரி இருப்பாங்க. அப்பா எதுக்குப்பா இந்த கல்யாணம் எல்லாம்? என்னங்க அப்ப என்னமோ கேக்குறா, பேசாம நிக்கிறீங்களா? பதில் சொல்லுங்களேங்க. சொல்றேன் அண்ணா, கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறதுன்னா குடும்பத்தை கொஞ்சம் பெருசு பண்ண. உங்க குடும்பம் பெருசா ஆகணும்னா நாங்க எல்லாம் வேணும்னா வந்துட்டீங்களா? நீ ஒத்த வந்தா போதும், குடும்பம் ரொம்ப பெருசாயிடும். அண்ணா இந்த மாதிரி அனாமத்தா வரத சேர்த்துக்கப்படாது, எதுவா இருந்தாலும் நாமே உழைச்சு சேர்த்துக்கணும், அப்பதான் அது நிக்கும். சந்தில இந்த கம்நாட்டிங்களோட நிக்கிறத விட வீட்டுல சம்சாரத்தோட நிக்கிறது எவ்வளவு குஷியா இருக்கும். நீ பண்ணி பாரு, ஒரு கிளியா பெரியவர். அவர் மனசு ஏண்டா நோக்கடிக்கிற? பாத்தியா, உனக்கு ஃப்ரெண்டா இருந்தும் எவ்வளவு புச்சாலத்தனமா பேசுறான். நீ சொல்லுப்பா. டேய், நாம எத்தனையோ பொண்ணுங்களை போய் சைட் வச்சிருக்கோம், அதே மாதிரி இந்த பொண்ணையும் போய் டா வச்சு வந்துருவோம். என்ன சார் உன் வாய? நான் நடந்தா 2 முழம்டா, அடியே நீ இழந்தா 3 முழம்டா. தொடப்ப கட்ட வீட்டில் இருக்கு, நீ சேட்டை பண்ண கூடாது. ஏண்டா டேய், கும்பலை சேர்த்துக்கிட்டு குரூப் டான்ஸ் ஆடுற, கொண்டு போடுவா? இல்லப்பா, சும்மா தமாஷா தான் பாட்டு பாடினேன். ஆமாண்டா, அந்த காலத்துல நானும் தமாஷுக்கு தான்டா பாடினேன். உடனே உங்க அம்மா தாய் ஆயிட்டா, அப்புறம் கத்தி முனையில தாலி கட்ட வச்சுட்டா உங்க தாத்தா வெட்டருவா வங்கிட்டு, இல்லன்னா என்னுடைய அந்தஸ்துக்கு லட்டு மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்குண்டா. இது காராபூந்தி போட்ட மாதிரி இருக்கிற உங்க அம்மாவை கட்டிக்கிட்டேன். தமாஷான் தமாஷு, மூஞ்சியும் மோர கட்டியும் பாரு. அப்பா
இனி உங்க பார்வையில படுற மாதிரி பாட்டெல்லாம் பாட மாட்டேன்பா. அப்போ பார்வையில படாத மாதிரி பாடுவியா? இத பாரு, நீ பட்டு பாடினாலும் சரி படாம பாடினாலும் சரி தப்பு தப்புதான். தண்டனை பயில இல்ல, நீ பண்ண தப்புக்கு தண்டனையா? இன்னைக்கு உனக்கு தீவனம் கிடையாது. அப்பா வயிற்றுல அடிக்காதீங்கப்பா. இன்னும் நின்ன மண்டையில அடிப்பா. அப்பா போடா. இப்படி ஒரு உருட்டலும் மிரட்டலும் இல்லைன்னா இந்த வீடு நம்ம கண்ட்ரோல்லயே இருக்காது, வழிகிட்டு போயிடும். பையன் நல்லாவே பாடுறான், ஆட்டம் கூட நல்லாவே இருக்கு. ஆட்டம் தான் போடுவா, அதாவது காலத்துல அதாவது பண்ணி வச்சுட்டா ஒழுங்கா வீட்டுல இருப்பான். இல்லைன்னா ரோட்ல போற வர பெண்ணை பார்த்துட்டு பள்ளத்தான் காட்டுவான். அந்த காலத்துல நீங்க என்ன பார்த்து பல்ல காட்டல? பல்ல காட்டினதோட நிறுத்தலாம்னு தான் பார்த்தேன். ஆனா உங்க அப்பா வெட்டருவா வந்துட்டு இப்படி ஒரு சிக்கல மாட்ட வச்சுட்டானே. நம்ம பையனுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணை பாரியா? என்ன விளையாடுறியா? உள்ளூர்ல எவனாவது இவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்கற எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்ப அசலூர்ல தான் தேடி பிடிக்கணும். யோ சொல்ல மறந்துட்டேனே, போன வாரம் என் தம்பி வந்திருந்தா, ராசிபாளையம் பிரசிடண்ட் பொண்ணு சுந்தரி, நல்ல பொண்ணா, ரொம்ப அழகா இருக்கலாம். ஐயோ அது பெரிய இடமாச்சே, இவனை எப்படி? உனக்கு விவசாயம் இருக்கா? இவனோட விஷயம் இங்கதான் ஆறுது, வெளியூர்லயும் அவசர போகுது. இவா காதும் காதும் வச்ச மாதிரி கழுதைகளை கப்பன் புடிச்சு கபக்கரம் வைக்கிறோம். அவங்க எல்லாத்துக்கும் பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். என்னது எல்லாத்துக்குமா? ஆமாங்க, நாங்களும் 10-15 இடத்துல பொண்ணு பார்த்தோம், பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த அம்மாவுக்கு தான் பிடிக்கல. அந்த அம்மா யாருங்க? உங்க வரவங்களா? எங்க பக்கத்து வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவங்க. ஆக உங்க தொகுதிக்கே பொண்ணு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் சொல்றீங்க? என்ன வரப்போற மருமக எங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல எங்க ஊருக்கே மருமகளா இருக்கணும். என்னது உணர்ச்சி வசப்படாதீங்க, எங்க குடும்பம் அவ்வளவு மரியாதையான குடும்பம்னு சொல்ல வந்த. அவ்வளவு பெருசு இல்லையா? இந்த அம்மா யாரு? என் தங்கச்சிங்க. ஏமா உங்க வீட்டுக்கார வரலையா? அவங்க கிடக்குற புறம்போக்கு, அவனை பத்தி என்ன பேசு. என்ன புருஷனை பத்தி பேசின உடனே குப்புன்னு ஏறுது இந்த அம்மாவுக்கு. அது ஒண்ணு இல்லைங்க, கல்யாணமான மறுநாள புருஷன் முண்டாட்டிக்குள்ள ஒரு கசம் சா, அதான் நேரம் இங்க வந்துருச்சு. என்னாச்சு? சாதாரண நூல் பட விவகாரங்க. வாங்கி தர மாட்டேன்டாரா? இல்லைங்க, தோச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அடிதடி சண்டை ஆகி போயிருச்சுங்க. ஏன் கழுது அங்க போற, இங்கே இருன்னு சொல்லிட்டேன். 15 வருஷம் ஆயிருச்சு. இப்ப அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது லாண்ட்ரி கடை வச்சிருக்கிறதா கேள்வி. ஆனா என் பையனை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம், புடவை நல்லாவே துவைப்பான், எல்லாம் ஏன் ட்ரெயிலி. பேசிட்டு இருந்தா எப்படி பொண்ணு கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க? அது பொண்ணு ரொம்ப வெக்கப்படுதுங்க. இன்னும் இருக்காதோ என்ன, அந்த காலத்துல நான் வெக்கப்படல. அது சரி, நாம என்ன சினிமா படமா எடுக்கிறோம், கையில காப்பி டம்ளர் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர் காலையா விட சொல்றதுக்கு. நீ என்ன பண்ற? என்ன சமையல் ரூம் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு சிக்னல் கொடு, நாங்க எல்லாரும் சைட்ல கியூல நின்றுட்டு ஜாட மூர்த்தரா பார்த்துட்டு போயிடுறோம். எப்படி? அழகு வழியுதுன்னா அசடு இல்ல, வழியுது வயசு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் போல இருக்க. மகனே வடிவேலு, நீ மாட்டினடா. சமைக்க தெரியுமா? தெரியுமே. துணி எல்லாம் துவைப்பியா? நானே தான் துவைப்பேன். கணக்கு எல்லாம் போடுவியா? போடுவேனே. எங்க 10-ஆம் நம்பர் வாய்ப்பாடு சொல்ல. அந்த ஒரு வாய்ப்பாடு தான் மறந்து போச்சு. பரவாயில்ல, இதெல்லாம் கேப்பீங்க, அப்புறம் பிடிக்கலன்னு போயிடுவீங்க. ஏண்டே பொண்ணு என்னவோ அழகு கிழகுன்னு அங்க போனா கழுகு மாதிரி ஒரு கழுவி தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு நிக்கிது. இதான் பொண்ணு. இதுதான் பொண்ணா? அப்ப அது அது பொண்ணோட அம்மா. ஏ சம்பந்தி, என்ன கூட்டிங்களா? இவங்க தான் தலைய வாரிக்கிட்டு நின்னாங்க. ஏங்க நீங்க தான் பொண்ணோட அம்மாவா? பாத்தா பொண்ணோட அக்கா மாதிரியே இருக்கீங்க. எங்க ஊர்ல எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. நீ என்ன கஷ்டப்படுற? பயங்கரமா தலைவலிக்குது. தலைவலிக்குது தலைவலிக்குது. வாமா தைலம் கொஞ்சம் தேய்ச்சு விடு வாமா. ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா? ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா? தலைவலிக்கு அவ கைவடிய மாவாட்டிட்டு இருக்கா, உங்களுக்கு பாட்டு கேக்குதா? சத்தியமா சொல்றேன், தலைவலி பின்னுது, கொஞ்சம் தைலம் தேய்ச்சு விடுமா. இத பாருங்க, கொஞ்ச நேரம் கூட மாவாட்டுங்க, ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தைலம் தேய்ச்சு விடுறேன். அது வரைக்கும் தலைவலி தாங்காது போல இருக்க. அப்படின்னா நீங்களே போய் தேய்ச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தலையத்தை நான் தேய்ச்சிக்கிட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் நானே தேய்ச்சிக்கணுமா? அப்ப பொண்டாட்டி நீ எதுக்கு இருக்க? தைலத்தை தேய்ச்சு விடு. இப்ப என்னால முடியாது, சித்த புண்ணியத்துக்கு இங்க இருந்து போறீங்களா? இப்ப நீ தைலம் தேய்க்க போறியா இல்லையா? என்னால முடியாது, வேணா நீங்களே தேய்ச்சுக்கங்க. நீயே தேய்ச்சு விடு. என்னம்மா யாரு தகராறு?
இத பாருமா தலவலிங்கறா தைலம் தேய்க்க மாட்டீங்கறா என்னம்மா இது புள்ளைக்கு தலவலிக்கு தான் தைலம் தேய்ச்சு விடு போமா இவருக்கு நான் தைலம் தேச்சா இங்க யார் மாவட்டறது உங்க மாமா எதுக்காக இருக்காரு அவர் ஆட்டு வர நீ போ சாசா தல ரொம்ப வலிக்குதா ஆமாமா இங்கெல்லாம் வலிக்கு ஐயோ சீக்கிரம் போமா மாமா உள்ள நல்லா நுங்கு நுங்கு நாட்டுங்க மருமக வந்ததுக்கு அப்புறமாவது இந்த மாத்தாண்டருடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படும்னு நினைச்சேன் பழைய கதியதான் ஏண்டே கல்யாண ஆனதுக்கு அப்புறம் அடிக்கடி தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு சொல்றானே இவனுக்கு தான் மண்டையில ஒண்ணுமே கிடையாது அப்புறம் எப்படி வலிக்கும் புருஷனுக்கு தலைவலிக்குது பொண்டாட்டி தைலம் தேய்ச்சு விடுறா உனக்கு என்ன நீ ஆட்டு நீ பகாலமா எனக்கு தலைவலியே வர்றது இல்ல உனக்கு மண்டையில ஒண்ணும் இல்ல அப்புறம் எப்படி வலி வரும் ஆட்டியா பேசுறேன் மதிப்பாளா கையில ஏதாவது கொண்டு போமாமே அந்த கோழி யார் வீட்டு சொந்த கோழி நீ ஏமா இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க கையெல்லாம் விட்டு உள்ள போ பரவாயில்லம்மா புருஷ வீட்லயும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே இருந்த புதுசா என்ன அக்கா ஏக்கா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட சுந்தரி சௌக்கியமா வேற நேரத்துக்கு சாப்பிடுக்கா சுந்தரி சௌக்கியமா ஏக்கா இப்படி கருத்து போயிட்ட கருத்து போயிட்டேனா சுந்தரி சௌக்கியமா அக்கா குழம்பு நல்லா வைப்பா இருந்து ஒரு துண்டு கறி வாங்கிட்டு வாடான்னு அம்மா சொன்னா நான் குழம்பு வைக்கிற வரைக்கும் நீ இங்க இருந்தேன்னா என்ன குழப்பிடுவே குழம்பு அதெல்லாம் முடியாது நான் சுந்தரி கூட இருந்து கூட மட வேலை செய்ய போறேன் ஐ ஹெல்ப் யூ சுந்தரி காப்பாத்து கிடையாது விட்டுட்டு போயிட்டாலே அதுல இப்படி விட்டுட்டு போனா நான் எப்படி வருவேன் ஐயா கொண்டு போகணுமே அம்மா சொன்னா உள்ளங்காயா
இது 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 பாவக்கா பாவக்கா பாவக்காயா? ஏதோ ஒரு காய் திங்க வேண்டியதானே. நம்ம வீட்டுல முதல் காய் காய்ச்சிருக்கு, நீ என்னமா பேசிக்கிட்டு இருக்கிய? அம்மா உங்களை எவனோ கூப்பிடறான். செருப்பால் அடிப்பேன். ஏதோ செருப்பால் அடிப்பான் போயிரியா. எடுத்துற வீட்டுக்காயா? வாட் யூ மீன்? ஐடியா கொடுத்த பாபத்துக்கு அன்னைக்கு என் வீட்டு கோழி அமுக்குற, இன்னைக்கு என் வீட்டு புசிலி காமிக்கிறக்க. ஆசையோட அக்கா மகளை பாக்குறதுக்கு அடுத்த வீட்டு பொருள் தான் கிடைச்சதா? ஏண்டா வெளியில வந்து காசு கொடுத்துறேன். அது ஒண்ணு இல்ல, என் சினைத இல்லடா. ஆக அது வீட்டுக்காயா? ஆமாங்க. அப்ப எங்க மாமா வந்து உங்க வீட்டுல திருடிச்சேன்னு சொல்றீங்களா? ஆமா. அதற்கு என்ன சாட்சி? என்ன சாட்சியா? தெருவே சாட்சி, இந்த கொடியே சாட்சி. நீ இழுத்த இழுவையில இந்நேரம் குடிசையே சாஞ்சிருக்கும். திருட்டு ராஸ்கோல். ஆமா, ஒரு சின்ன குடிசை மேல பெரிய பெரிய பூசணிக்காய காய்ச்சிருந்தது. எங்க பாரந்தாங்காம குடிசை விழுந்துருமோன்னு உன்னை எடுத்து வந்தேன். தப்பா மாமா? மாமாவா? மாமா உரம் வச்சுட்டு வந்த உன்னை.